हाई स्टूडेंट्स 10th மேக்ஸ்ல எந்தெந்த சம் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அந்த சம்ம நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன சம் பார்க்க போறோம்னா 3rd சாப்டர்ல இருந்து ஒரு முக்கியமான 5 மார்க்ஸ் பார்க்க போறோம். நாம போடக்கூடிய வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம 10th-க்கும் 12th-க்கும் டெஸ்ட் பிளான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டெஸ்டை நீங்க அட்டெண்ட் பண்ணி அதிகமான மார்க் எடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். The roots of the equation x square plus 6x minus 4 equal to 0 are alpha and beta. Find the quadratic equation whose roots are alpha square and beta square. So question la enna kandupidikka solra quadratic equation uruvaakka solra adu namakku pe theva illa alpha beta nu vaarthaiya paathutale inda equation vachi nama enna senjirnom modhal alpha plus beta alpha beta va kandupidichirnom. So kandupidichiralama x square plus 6x minus 4 equal to 0 appa இந்த x2 6x 4 ல இருந்து நம்ம a b c னு மூணு வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கறனா அத ஒரு ஜெனரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணனும். ax2 bx c 0 னு. x2 பக்கத்துல இருக்குது என்னது a, x பக்கத்துல இருக்குது என்னது b, தனியா இருக்குது c. அப்ப x2 பக்கத்துல என்ன இருக்கு 1 இருக்கு. அப்ப a 1, x பக்கத்துல என்ன இருக்குது 6. அப்ப b 6, தனியா என்ன இருக்குது c இருக்கு. அப்ப c -4. இப்ப நம்ம ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்க போறோம். ஆல்பா பிளஸ் பீட்டாவோட ஃபார்முலா என்ன? மைனஸ் பி பை ஏ. ஆல்பா பீட்டாவோட ஃபார்முலா சி பை ஏ. இப்ப இந்த ஃபார்முலா மைனஸ் இருக்கா? சோ அதனால மைனஸ் போட்டுக்கலாம். பியோட வேல்யூ என்ன? 6. ஏயோட வேல்யூ என்ன? 1. சோ அப்ப 6 மைனஸ் 6 பை 1, கீழே 1 இருந்தாலும் 1, 1 இல்லனாலும் 1 தானே. அப்ப மைனஸ் 6 னே போட்டுக்கலாம்ல. அடுத்தது c ஓட வேல்யூ என்ன? -4. a ஓட வேல்யூ 1. சோ அப்ப இதுக்கும் ஆன்சர் -4. இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம், ஆல்பா பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் தான் क्वेश्चनல என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கறோம். சோ ஃபைண்ட் தி குவாட்ரடிக் ஈக்குவேஷனாலும் ஃபைண்ட் தி வேல்யூஸ்னாலும் முதல்ல இத போட்டுருங்க. ஈக்குவேஷனை வச்சு abc கண்டுபிடிச்சு ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா பீட்டா கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கு அப்புறம் क्वेश्चन என்ன கேட்டிருக்கான்னு பார்த்து சம ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ ஆல்பா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர் ரெண்டு கொடுத்துருக்கான். இதை வச்சு ஈக்குவேஷனை வந்து அதை ஃபைண்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறான். ஸோ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஆல்பா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? முதல்ல ஆட் பண்ண போகிறோம், அப்புறம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு என்னது? சம் ஆஃப் த ரூட். சம் ஆஃப் த ரூட். ஸோ இந்த ஆல்பா ஸ்கொயரையும் பீட்டா ஸ்கொயரையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் வெறும் இந்த ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இருந்தால் இந்த வேல்யூ தூக்கி நம்ம போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதுக்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாமே ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டான்னு முதல்ல கொண்டு வரணும். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கோம். என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோன்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்ருக்கு, ஆல்ஃபா பீட்டான் இருக்கா? இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னது? -6. ஸோ -6 ஹோல் ஸ்கொயர் -2. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்னது? -4. இப்போ என்ன செய்யலாம்? -6 ஸ்கொயர் பண்ணால் 36. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 × 4 8 ஆயிரும். ஸோ அப்போ 44. அப்போ சம் ஆஃப் த ரூட் வேல்யூ என்ன? 44. அடுத்து நம்ம என்ன செய்யணும்? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டை கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன வரும்? ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர்னா இப்படி வந்துடுங்களா? இந்த மாதிரி ரெண்டு ஸ்கொயர் வந்து ரெண்டுக்குமே சொந்தம், ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போ பொதுவாக நம்ம எடுத்துக்கலாமா? ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ஃபா பீட்டான்னு வார்த்தை வந்துருச்சா? ஸோ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன? -4. -4 ஸ்கொயர் பண்ணால் மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ஆயிரும். ஸோ இப்போ நம்ம சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சிட்டோம் அண்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் நம்ம ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷனில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷனை நம்ம உருவாக்க போகிறோம். அதுக்கு ஜென்ரல் ஃபார்மேட் என்னென்னு கேட்டால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட். ஒரு ஈக்குவேஷனை உருவாக்குறதுக்கான ஃபார்முலா இதுதான். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சம் ஆஃப் த ரூட் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், 44. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு 16 கண்டுபிடிச்சிருக்கோம். இதை அப்படியே போய் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணால் போதும்.
x square minus sum of the root of the value is 44 into x plus product of the root என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 16 கண்டுபிடிச்சிருக்கோம் ஈக்குவல் டு 0 இப்போ இந்த பிராக்கெட் எடுத்து நார்மலா எழுதிரலாமா x ஸ்கொயர் மைனஸ் 44x plus 16 ஈக்குவல் டு 0 சோ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை உருவாக்கியாச்சு